வணக்கம் நேர்களே இந்த வீடியோ மூலமாக உங்களோட இந்த எண்கணிதத்தை கணிதத்தை பத்தி பேசிக்கிட்டு வர்ற விஷயத்தில் டாபிக்ல ஒன்று நாலு காம்பினேஷன் எப்படிப்பட்டவர்கள் என்ன எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு எது சக்ஸஸ் ஆகும் எதுவும் ஆகாது என்ன நம்பர்ல பேர் வச்சுக்கிட்ட அதிர்ஷ்டமா இருக்கும் இருக்காது எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஒன்று நான்கு என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு உடைய காம்பினேஷன் ஒன்றாம் தேதினா ஒன்றுக்கு சம்பந்தப்பட்டவர் சூரியன் நான்குக்கு சம்பந்தப்பட்டவர் ராகு இந்த சூரியன் ராகு ரெண்டும் காம்பினேஷன் ஆகிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சிம்பிள் இப்படி புரிஞ்சுக்கோங்க சூரியன் என்றால் அதிக வெளிச்சம் ராகு என்பது நிழல் ராகு என்றால் அதிக இருட்டு அப்போ ஒரு பக்கத்தில் அதிக வெளிச்சம் மறுபக்கத்தில் அதிக இருட்டு பகலும் இரவும் எப்படி ஒரு நாள் வந்து போகிறதோ அதுபோல் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கம் அதிகம் வந்து போகக்கூடிய காட்சிகள் அதிகமாக இந்த ஒன்று நான்கு நம்பருக்கு நிறைய தெரியும் அதே குறிப்பாக ஒன்றாம் நம்பர் காரங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு திறமை மிக்கவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் யாரையும் வெள்ளுகிற சக்தி படைத்தவர்கள் நாவன்மை படைத்தவர்கள் ஒரு நல்ல அட்மின் பவர் எல்லாம் இந்த ஒன்னாம் நம்பர் நீங்கள் ரொம்ப பார்க்கலாம் எதையுமே அவளை சாம்பார் சாதாரணமாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க போராடியாவது பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணக்கூடியவங்க அதற்காக நேர காலத்தையும் செலவழித்து எந்த ஜா எந்த அர்ப்பணத்தையும் பண்ணி எந்த தியாகத்தையும் பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு தோன்றதில்ல ஒன்னா நம்பர் காரங்களுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் இல்லை அது மட்டும் இல்லை இந்த ராகுவோடு என்ன என்னாகும்னு நினைக்கிறேன்னா இந்த ராகுவை நீங்கள் இருட்டு மட்டு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது மாயம் என்று சொல்லலாம் மாய கிரகம்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த இருட்டு கிரகம் மாய கிரகமாக இருக்கிறதுனால இதில் ஒரு பலம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த வெளிச்சமும் இந்த மாயத்தன்மையும் குறுக்கு வழிகளும் இதையெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த ஒன்று நான்களை பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேரோட நட்பு சேரும் அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா இருபது வயசில் இருப்பாங்க அவங்கள பார்த்தா இருபத்தஞ்சி உண்டான தோற்றங்கள் இருக்கும் ஆக அதிக உருவத்தன்மைகளில் மாற்றங்கள் பெரிய வளர்ச்சி பெற்ற அங்க அவயங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு குறிப்பாக இந்த ஒன்று நான்கு சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்புவாங்க அழக விரும்புவாங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப பிரமாதமாக கண்ணாடி போட்டுக்கிறதுலேருந்து காதில் தோட்ட தொக்கணம் போடுற வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி போட்டுக்கணுன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் ஆக இந்த ஒன்று நான்கு காம்பினேஷனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய காம்பினேஷன் எதையுமே கஷ்டப்பட்டு உழைச்சி அது ஏன் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் நாம் என்ஜாய் பண்ண என்ன தப்பு இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஒன்று நாளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஒன்று நாளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சினிமா துறைகள் இருக்கிறத பார்க்கலாம் இந்த ராகுவும் சூரியனும் ஒன்று சேர்க்கிற போது ஒரு கலை அம்சம் எதை எப்படி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும் தன்னால் இயன்று மட்டும் அடுத்தவர்களுக்கு பேசாமல் சொல்லிக் கொடுக்கறது இப்படி இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த சினிமாக்காரங்களுக்கு நிறைய அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த ஒன்று நான்கில் பிறந்தவங்க அது மட்டும் இல்லை அரசியல் சம்பந்த பட்ட துறைகளில் இந்த ஒன்று நாங்களில் பிறந்தவங்க ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலிருந்து ஆகி ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான் ஐம்பதாம் வயசில் போய் நான் அரசியலில் சேர்ந்துட்டேன் எம்எல்ஏ ஆகிட்டேன்ட்டு வந்து நிற்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த ஒன்று நான்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிறைய உண்டு அதுவும் குறிப்பாக இந்த ஒன்று நான்கு சம்பந்தப்பட்டவர்கள் மக்களை அளந்து பார்ப்பதில் மிக நல்லவர்களாக இருப்பாங்க ஆக இப்படி இந்த ஒன்னாம் நம்பர் நாலாம் நம்பர்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப பிரமாதமாக தன்னை காப்பாற்றி கொண்டு வளர்த்துக்கொண்டு வாழுகிற பாதை அவர்களுக்கு தெரியும் ஆனால் ஒரே ஒரு செய்தி என்னென்னா எதுலேயுமே அவங்களுக்கு நிரந்தர பிடிப்பு இருப்பதில்லை அந்த நிரந்தர பிடிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக ஒரு கம்மல் வாங்கி போடுறோம் அது ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தொடவே மாட்டாங்க புதுசாக இன்னொன்று தேவைப்படும் அதுபோல் வேலைக்கு போனாலும் கூட ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இப்படி அவர்களை பொறுத்தளவு மனம் என்பது ஒரு இடத்தில் நின்று நிலைக்காமல் இருக்கும் அந்த ஆசிலேஷன் என்று சொல்லக்கூடியது சில பேர்களுக்கு ரொம்ப சில குறைகளை கொடுக்கும் நிரந்தர நண்பு நட்பு இல்லாமல் போயிடும் நிரந்தர வேலை இல்லாமல் போயிடும் இப்படிப்பட்டதெல்லாம் உண்டு இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி கட்டி நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒன்று நாளில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி இந்த ஒன்று நாளில் பிறந்தவங்க எந்த நம்பர்களில் பேர் வச்சுக்கிட்டா அல்லது ஒரு தொழில் துவங்குனா அந்த தொழிலுக்கு பேர் வச்சுக்கிட்டா எப்போ சிறப்பாக இருக்கும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த ஒன்றாம் நம்பரில் பேர் வைங்க அஞ்சாம் நம்பரில் பேர் வைங்க ஆறாம் நம்பரில் பேர் வைங்க நிச்சயமாக உங்களுடைய பெயர் மட்டுமல்ல உங்களுடைய தொழில் நிறுவனத்தின் வளர்ச்சிகளையும் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள முடியும் அந்த இந்த ஒன்று ஐந்து ஆறு சிறப்பாக இருக்கும் என்ன காரணம் ஒன்று என்பது சூரியனுடைய நம்பர் சூரியனுக்கு சூரியன் நம்பர் ஒத்து போகும் சூரியனுக்கு புதன் நம்பர் ஒத்து போகும் அஞ்சாம் நம்பர் ராகுவுக்கு சுக்கர் நம்பர் ஒத்து போகும் ஆக இப்படி சூரியன் புதன் சுக்கரனுடைய காம்பினேஷனில் பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஐந்து பேரையும் கூட்டி பார்த்தீர்களானால் சூரியன் ராகு புதன் சுக் சுக்கரன் இதெல்லாம் வந்து எண்பது சதவிகிதம் நட்பு ஸ்தானத்தை அடைந்து இருபது சதவிகிதம் மட்டும் எதிர்ப்பதத்தில் வெற்றிகளை பெற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும் சரி நீங்க பேர் வைக்கக்கூடாத நம்பர் என்னன்னு எட்டாம் என்ன நாலாம் பேர் வச்சு ஒரு தொழிலை துவங்காதீங்க சனிக்கும் நான்காம் நம்பர் ராகுவுக்கும் ஆக ஏற்கனவே ராகு இருட்டு கிரகம் சனி என்று சொல்லக்கூடியதும் நீண்ட தூரத்தில் சொல்லிருக்கக்கூடிய ஒரு இருட்டு கிரகம் தான் அதுக்கு வெளிச்சம் கிடையாது அப்போ மொத்தமாகவே விரும்ப இருட்டாகி போச்சுன்னா வாழ்க்கை சிக்கலாகி போயிடும் அதனால நீங்க எட்டாம் நம்பர் நான்காம் நம்பர்ல பேர் வைக்கிறது விட்டுட்டு மீதி இந்த ஒன்று ஐந்து ஆறு போன்ற நம்பர்களை பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல பழக்கவழக்கத்தில் நட்பு காதல் லௌகிகம் இப்படி ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் எல்லாவற்றுக்குமே நீங்கள் தவிர்க்க வேண்டியது எட்டு நாலு உதாரணமா எட்டாம் நம்பரில் பேர் வச்சவரோட உங்களுக்கு ஒத்துப்போகாது இல்லை நாலாம் நம்பர் காரர் நாலாம் நம்பர் வீட்டில் குடி நிம்மதி இருக்காது நாலாம் நம்பரில் கார் வாங்குனீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்காது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் இந்த எட்டு நான்களை தவிர்க்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று ஐந்து ஆறு என்பது மிகச் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் சுகத்தையும் புகழையும் அனுபவத்தையும் அனுகூலத்தையும் எக்கச்சக்கமாக கொடுக்கக்கூடியது ஆக இந்த ஒன்று நான்கில் பிறந்தவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் சற்று கவனத்தில் வைத்து கொண்டு பெயர் சூட்டிக்கொண்டு தொழில் ஆரம்பித்து அது சம்பந்தப்பட்ட மக்களோடு பழகி இப்படிப்பட்ட வாய்ப்புக்கு செல்கிற போது வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை தேடும் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு பொருத்தமாக வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்லும் ஆண்டு அனுபவிங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்